மாயையில் அகப்பட்டால் என்ன விளைவுகள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானி சேத்திரி அகப்பட்டால் அதால் ஒன்று செய்ய முடியாத அர்த்தம். அதே போல் எவ்வளவுதான் வீரதீர பராக்கம் இருந்தாலும் மாயையில் அகப்பட்டால் காமத்தில் வெந்து விட்டால் அவன் எதிர்க்க முடியாது. வினை என்ற தீவினை என்ற நெறிகள் அவனை கொன்றுவிடும். எந்த இடத்தை அறிந்து கொள்ளாவிட்டால், புருவமத்தி ஆகிய ரகசியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால், காமம் என்றால் மாயி என்ற சேற்றிலே அழிந்து விடுவான். வினை என்ற நெறிகள் அவனை கொன்றுவிடும். ஆகவே இடத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது திருக்குறள் பேசுகிறான். ஆக எப்படி என்ன பேசினாலும் அவரவர்கள் தனித்தனியாக இருந்து பூஜை செய்ய வேண்டும். யாரையும் கவனிக்கக்கூடாது. நீ எதற்கு நீர் வந்திருக்கிறீர்? ஜென்மத்தை கிடைத்தற்ற அவர் என்ன செய்கிறார், இவர் என்ன செய்கிறார், உமக்கு தேவையில்லை. உமது கடமை உணவு இருக்குது, உணவு எல்லாம் இருக்குது, தனி அறை இருக்குது பூஜை செய்வதற்கு, ஜென்மத்தை கிடைத்திருவதற்கு வாய்ப்பு இருக்குது, வகுத்து சொல்ல தலைமை இருக்குது, நூல்கள் படிப்பதற்கு இருக்குது. நாட்கள் இவனாக்காமல் அவரவர்கள் அவரவர்கள் இடத்தில் அவரவர்கள் இடத்தில் ரகசியமாக பூஜை செய்தால் இந்த இடம் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். புறமத்தியாக ரகசியம் அவருக்கு தெளிவாக தெரியும். ஆகவே பெறுதற்கரிய கிடைத்தற்கரிய இடம் கிடைத்திருக்கு. ஓங்காரக்கூடிய இடம் நெறிதல் வேணுமல்லவா? கிடைத்தறிக்கை இடம் கிடைத்திருக்கு, கிடைத்தறிக்கை திருவடி கிடைத்திருக்கு, கிடைத்தறிக்கை வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆகவே அவரவர்கள் கிடைத்தறிக்கை மாணவி பிறவியை நன்கு பயன்படுத்தி ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்ள வேண்டும். ஆகவே புருமத்தி ஆகிய ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். புருமத்தி இடத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் இனி பிறவாமைக்குரிய மார்க்கம் அவியம் என்று திருக்குறளுக்கு நான் விளக்கம் சொல்லவில்லை. இந்த இடநறிதலை மட்டும் ஒரு தலைப்பு வைத்து சில கருத்து சொல்லியிருக்கிறேன். அதில் குறைய இருக்கலாம், அது நிறைய இருக்கலாம். போதிய கல்வி கல்வி இல்லாதவன். ஆகவே பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும். முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.